கண்ணா இது இந்த மாதம் டிசம்பர் மாதம் ஒரே ஒரு சந்திரன் ஒரே ஒரு சூரியன் ஒரே ஒரு ஸ்டார்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஞ்சினா தான் இது யாருமே கிடையாது ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி பெருமை எல்லாமே தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மட்டும்தான் பன்னெண்டு பன்னெண்டு என் தலைவர் போனதால ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் இருக்க ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருக்கோம் இங்கே எதுக்காக வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள் அவருடைய பிறந்தநாளை ஸ்ரீ ரஜினிகாந்த் விற்பனை மன்றம் வல்லம் ஒன்றியம் விழுப்புரம் மாவட்டம் சார்பாக கொண்டாடுறாங்க அவர் யார் தெரியுமா யார் தெரியுமா பாருங்க ஒரு நீண்ட நெடிய காலம் ஒரு 40 வருஷத்துக்கு மேல கிராஸ் பண்ணி வந்திருக்காரு இன்னும் அந்த சூப்பர் ஸ்டார் சேர்ல அவர் மட்டும் தானே உட்கார்ந்திருக்காரு புரிஞ்சதா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு மாட்டு வண்டி சங்கத்தை தொழிலாளர்களுக்கு இனிப்பு வழங்கும் புத்தாடை கொடுத்தும் ரஜினி பிறந்த நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள் ரஜினிகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு இனிப்பு வழங்கி புத்தாடை வழங்கியும் விழுப்புரம் மாவட்ட செஞ்சி தாலுகாவை தொழிலாளர் சங்கத்துக்கு இனிப்பு வழங்கியிருக்கிறார் மக்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய 12/12/2021 இன்னைக்கு வந்து மாட்டு வண்டி தொழிலாளர் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எங்களுடைய அன்பர்கள் தான் மாட்டு வண்டி தொழிலாளர்களாகிய இவங்களை இன்னைக்கு மகிழ்விக்கிற தருணத்தில் கேக் வெட்டி இனிப்பு வழங்கி அவங்களுக்கான புத்தாடைகளை கொடுத்து நாங்கள் இங்கே சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கோம் தலைவரின் பஞ்ச நிலை கொண்டு சொல்லுங்க போட ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான் நீங்கள் ரஜினியோட பர்த்டே செலிப்ரேட் நாங்கள் பல வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு தலைவருடைய பிறந்தநாள் வரும்போதும் இதை பண்ணிட்டு இருக்கோம் தலைவருடைய படம் வரும்போதும் இன்னும் நம்ம சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம் போன வருஷம் நாங்கள் பண்ணும்போது கூட வந்து சுமை தூக்கும் தொழிலாளர்களை வச்சு தான் பண்ணோம் அவங்களுக்கு போன வருஷம் இதே மாதிரி வந்து புத்தாடைகள்லாம் கொடுத்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி வந்து நிறைய வந்து இந்த ஆதரவற்றர்கள் இல்லை அவங்களுக்குலாம் வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எங்கள் தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஏழைகளுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும்னு சொல்லியிருக்காரு நாங்கள் பெருசாக விளம்பரம் தேர்றதில்லை ஆனாலும் இந்த வருஷம் நீங்கள் வந்ததால் இதை நாங்கள் உங்களுக்கு பேட்டியாக கொடுக்க முடியுது ஆனால் நாங்கள் பேட்டியே இல்லாமல் நிறைய நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செய்துட்டு தான் இருக்கோம் ஆதரவற்ற இல்லவங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ செய்துட்ருக்கோம் சமையல் செய்துட்ருக்கோம் அன்னதானம் போட்டுட்ருக்கோம் இன்னும் படம் வரும்போது என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம் இப்போ படம் வரும்போது கூட வந்து அந்த தேட்டரில் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வருஷமாக வந்து தேட்டரை திறக்கலை தேட்டர் திறக்காமல் இருக்கிறதுனால அந்த ஒரு வருஷமாக தேட்டரு ஊழியர்களுக்கு இந்த வருஷம் அவங்களுக்கு தீபாவளி கொண்டாடும் போது அவங்களுக்கு புத்தாடை கொடுத்து நம்ம மகிழ்விக்கணும் இது எல்லாமே வந்து தலைவருடைய பிறந்தநாளுக்கு தலைவருடைய அந்த மரியாதைக்காக மட்டுமே தான் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கோம் வாழ்க தலைவர் சூப்பர் ஸ்டார் கண்ணா இது இந்த மாதம் டிசம்பர் மாதம் டிசம்பரில் கூட்டி ரெண்டே ரெண்டு நாள் தான் ஒன்று 26 டிசம்பர் 26 கிறிஸ்மஸ் இன்னொன்று 12/12 என் தலைவர் பிறந்ததால நீங்கள் கேட்டுருந்தீங்க தலைவர் பிறந்தநாளுக்கு மட்டும்தான் பண்ணுறோன்னு இல்லை தலைவர் வந்து காவிரிக்காக உண்ணாவிரதம் இருந்தப்போ அவர் எப்படி உண்ணாவிரதம் இருந்தாரோ அதே அளவுக்கு அளவுக்கு அதிகமான கூட்டம் அங்கே குடிச்சு அப்போது நானும் போயிட்டு தலைவர் கூடவே இருந்து மேடைக்கு கீழே இருந்து உண்ணாவிரதத்தில் நானும் பங்கேற்றேன் தலைவர் மாதிரியே கடைசி வரைக்கும் உண்ணாமல் தான் இருந்தேன் எல்லாருமே பச்சை தண்ணி கூட குடிக்காம தான் அங்கே தலைவருக்காகவே தலைவர் மாதிரி தமிழ்நாட்டுக்காக செய்யணுன்ற அந்த ஒரே காரணத்துக்காக கான்செப்டுக்காகவும் அந்த நிகழ்ச்சியில் கூட நாங்கள் பங்கெடுத்தோம் இன்னும் வந்து தலைவர் வந்து இலங்கை தமிழர்களுக்காக வந்து உண்ணாவிரதம் இருந்தார் அப்போ போராட்டம் பண்ணார் முதல்ல இலங்கை தமிழர்களுக்காக போராட்டம் பண்ண முதல் தமிழ தலைவர் மட்டும்தான் தலைவர் எல்லாரும் வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் கிடையாது நாச்சிக்குப்பம் கிராமம் கிருஷ்ணகிரி மாவட்டம் இதுதான் தலைவருடைய பூர்வீகம் சரியா அந்த இடத்துலேருந்து தான் அவர் அவருடைய அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அதாவது வந்து அவங்க அப்பாவுக்கு போஸ்டிங் கிடச்சிது அதனால் அங்கே போனாங்க இன்றைக்கி எந்த அளவுக்கு தலைவர் வந்து தமிழ்நாட்டு மேலே பாச வச்சுருக்காருன்றதுக்காக எல்லாருக்கும் தெரியும் அந்த அளவுக்கு வந்து நல்ல திட்டங்களை நிறைய செய்துட்ருக்காரு எப்படி இன்றைக்கி வந்து நீங்கள் இதுக்கு முன்னே என்னென்ன பண்ணிங்க கேட்குறீங்களோ நாங்களும் இதுக்கு முன்னே பண்ணதெல்லாம் பெருசாக நாங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம் ஆனால் செய்தோம் அதே மாதிரி தலைவர் இன்றைக்கி அங்கே செய்துட்டு தான் இருக்கார் அது நிறைய பேருக்கு தெரியுதில்லை அரசியல்வாதிகள் விளம்பரத்துக்காக நிறைய பண்ணுவாங்க நாங்கள் அதை பண்ணுறதில்லை
மக்கள் சேவை மட்டும்தான் பண்ணுறோம். என்னென்ன பண்ணுறோமோ அந்த நேரத்துக்கு மட்டும் அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு கூப்பிட்டு வச்சு பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம். சரியா? இந்த பெருமை பெருமை எல்லாமே தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மட்டும்தான். அவர் ஒருத்தருக்காக மட்டும்தான். அவரால் தான் எல்லா மதத்தையும் ஒன்று சேர்க்க முடியுது. அவரால் தான் எல்லா கேஸ்டையும் ஒன்று, எல்லா ஜாதியும் ஒன்று சேர்க்க முடியுது. இளைஞர்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே அவருக்காக மட்டும்தான் பண்ணிட்டுருக்கோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் மக்கள் எந்த அடிமட்ட தொண்டர்களுக்கு, அடிமட்ட கஷ்டப்படுறவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணிட்டுருக்கோம். வாழ்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், வாழ்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய புகழ். நன்றி. தலைவரை வந்து உங்களுக்கு எப்பளத்துல பிடிக்கும்? நான் பிறந்தது 1975. தலைவர் வந்து சினி ஃபீல்டுக்கு 1975. எனக்கு 10 வயசுலேருந்து தலைவர் பிடிக்க ஆரம்பிச்சது. தலைவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச படம்? தலைவரே பிடிக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்? எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் போன ஒரு கேள்விக்குறி, அபூர்வ ராகங்கள், மூன்று முடிச்சு, பாஷா, படிக்காதவன், சில படங்கள்லாம் பிடிக்கும். தலைவர்கிட்ட பிடிச்ச பாட்டு என்ன? ஒரு ரெண்டே லைன். பிடிச்ச பாட்டு ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. தலைவர்கிட்ட பிடிச்ச டைலாக் எதனா? பிடிச்ச டைலாக் உங்களுக்கு பிடிச்சது? பிடிச்ச டைலாக்னா எல்லாருக்கும் பிடிச்ச டைலாக் வந்து, கண்ணா கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படம் கிடைக்கிறதா எதுவும் நினைக்காது. தலைவரை உங்களுக்கு எத்தனை வருஷமாக பிடிக்கும்? எனக்கு ஒரு 34 வருஷமாக பிடிக்கும். உங்களுக்கு எந்த படம் பார்த்து நீங்கள் தலைவர் ஃபேனாக ஆனீங்க? அது நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி படம் பிடிக்கும். நம்ம ரொம்ப விரும்பி பார்த்தது எதுன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போலேருந்து இது வரைக்கும் இன்றைக்கும் பார்க்கக்கூடிய படம் வந்து படையப்பா, பாஷா, மன்னன், இந்த படம்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்போம். சந்திரமுகி, மனிதன். மனிதனில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காட்சி இது? லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் சர சர சரசன் அந்த ஸ்பீடு அவருடைய கண்டக்டராக இருந்து அவர் இன்னைக்கு அகில இந்திய சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கு ஒரே காரணம் அவருடைய உழைப்பு, தன்னம்பிக்கை, உண்மை. அவர்கிட்ட இருக்கிறது பிடிச்ச குணம் என்னது? உண்மை பேச. இந்த பிரிவு தலைவர் ரஜினிகாந்துக்காக மட்டும்தான். நீங்கள் தலைவரின் போதும் படம் பார்த்தது? தலைவரை பற்றி ஒரே வார்த்தை. தலைவரை பற்றி ஒரே வார்த்தை. தலைவரை பற்றி ஒரே வார்த்தை சொல்லணும்னா தலைவர் தான். அதே ஒரு வார்த்தை, பெரிய வார்த்தை தானே. தலைவர் கண்டக்டராக இருந்து தான் நடிக்கிறதுக்கு வந்தால் தெரியும். அவர் இந்த மாதிரி வந்ததுக்கு என்ன காரணம், இவ்வளோ ரசிகர்லாம் உருவானதுக்கு என்ன காரணம்? அவருடைய உழைப்பு, விடாமுயற்சி, திறமை, ஏன்னா யாரை பற்றி பின்னால் பேச மாட்டார், எது வந்தாலும் ஓப்பனாக சொல்லிடுறாரு, கஷ்டப்பட்டு நடிக்கிறார். ராத்திரி போல இன்னைக்கு வரைக்கும் அண்ணாத்த படம் கூட வெடிகால 2:30 வரைக்கும் ஷூட்டிங் நடிச்சிருக்காரு. நீங்கள் எப்போ ரஜினி ரசிகனா மாறினீங்க? நல்லவனுக்கு நல்லவன் படம் பார்த்தேன் தலைவரது. ஃபஸ்ட்டு நான் அவர் அந்த படம் பார்த்து தான் நான் தலைவருடைய ரசிகனாகவே மாறினேன். ஃபஸ்ட்டு பார்த்த முதல் படமாக தான் அது மூலிமா தான் நான் தலைவருடைய ரசிகராகவே மாறினேன். சூப்பர் ஸ்டாரோட பிடித்த குணம் இது? எப்பயும் எளிமையாக இருக்கிறத, சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே மதிக்கிற அதே அந்த குணம் தான் எனக்கு தலைவர்கிட்ட மிக மிக பிடித்த குணம். அந்த பார்த்து தான் எல்லாருக்கிட்டையும் எப்படி பழகணும், எப்படி நடந்துக்கணும், எவ்வளோ மரியாதை கொடுக்கணுன்றத நான் அவர்கிட்ட இருந்து, அந்த இடத்துலேருந்து தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா சின்ன குழந்தைங்க போனாலும் அதே மரியாதை தான் கொடுக்குறாரு. அவங்க அரசியலும் சரி, மற்ற எந்த துறையிலேருந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்களுக்கு அதே மரியாதை. அதை யாரையும் இதை தலைவருடைய குணம், யாரையும் கீழே நினைக்கிறதில்ல, யாரையும் மேலேயும் நினைக்கிறதில்ல. அதாவது தலைவர் தில்லுமுல்ல படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவார், நமக்கு மிஞ்சின ஆளும் கிடையாது, நமக்கு கீழான ஆளும் கிடையாது அப்படின்ற மாதிரி தலைவர் அந்த டைலாக் இருக்கும். அந்த டைலாக் மாதிரி தான் அவர் வாழ்கிறாரு. அதே வாழ்க்கை தான் அவருடைய ரசிகர்களாக நாங்களும் பின்பற்றிட்டு இருக்கோம் இன்றைக்கு வரைக்கும். தலைவர் அரசியல் வராது இதை வருத்தம் உண்டா? நிச்சயமா இல்லை. அவர் ஒரு விஷயத்த அவ்வளோ அவ்வளோ சிந்திக்காம ஆராயாம எந்த விஷயத்த அவர் சொல்ல மாட்டார். அப்போ இந்த இடத்துக்கு வரணும், இப்படி நான் வந்து கட்சி ஆரம்பிப்பேன்னு அவர் சொல்லிட்டு மீண்டும் அதுலேருந்து வந்து நான் வரல அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, நம்மளை விட அவர் அந்த வார்த்தையை சொல்கிறது எவ்வளோ யோசனை பண்ணியிருப்பார். ஏன்னா இவ்வளோ நாள் நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்த இந்த ரசிகர்கள் நம்மளை என்ன நினைப்பாங்க, நம்ம மக்கள்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லியிருக்கோம், இந்த மக்கள் என்ன நினைப்பாங்க, இதெல்லாத்தையும் அவர் வந்து ஒரு சாதாரண ஆளுக்கும் அவர் தலைவர் ரஜினிகாந்துக்குள்ள மிக முக்கியமான காரணமே அதுதான். சாதாரண ஆளாக இருந்தால் நான் சொல்லிட்டேன், அதனால் நான் வந்துடுறேன், யார் எப்படி போனால் எனக்கு என்ன அப்படின்னு அவர் நினைக்கல. நம்ம சொன்னாலும் மக்கள் இந்த அந்த விஷயத்தை விட மக்களுக்கு இன்றைக்கி நல்லது நடக்கிறோம், அந்த விஷயத்தை நம்ம செய்யணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் தெளிவாக யோசனை பண்ணி இந்த நேரத்தில் நம்ம போகிறது நல்லதில்லை அப்படின்னு அவர் முடிவெடுத்து தெளிவாக எல்லாருமே காப்பாற்றிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன்.
அதனால் தலைவர் மேலே வருத்தம் கிடையாது. மிகப்பெரிய மரியாதை இன்னும் சேர்ந்துருக்கு. ஏன்னா மக்களுடைய உயிர் மேலே முக்கியத்துவம் கொடுக்குறாரு. உயிருக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தான் வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அந்த பேட்டி தான் இன்றைக்கி அவர் செய்திருக்கார் வாழ்க்கையிலையும். நன்றி. விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஒருங்கிணைந்த நான்காண்டுகளாக பதிவு விழுப்புரம் மாவட்டத்தில் பட்டி தொட்டியிலெல்லாம் மக்கள் தலைவருடைய பெயர் நிலைக்கும் அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டங்களும் நற்பணிகளும் செய்து கொண்டு வருகிறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் தலைவருடைய பெயர் மற்ற மாவட்டங்களை விட 90% எங்களுடைய பெயர் நிலைநாட்டியிருக்கிறோம். இதுபோல எங்களுக்கு எங்களுடன் இணைந்து செயல்படுகிற உதவி செயலாளர்களும் சரி, நகர செயலாளரும் பேரூராட்சி செயலாளரும் சரி, அனைவரும் ஒற்றுமையாக இணைந்து தலைமையை சொல்கின்ற பணிகளை நற்பணிகளை மக்களுக்கு சேவை செய்திருக்கின்றோம். மக்கள் தலைவர்களுக்கு இந்த 72வது பிறந்தநாள் முடிந்து 73வது பிறந்தநாளை நாங்கள் சிறப்பாக மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஒன்றியங்களிலும் இலவச கண் சிகிச்சை முகாம், இரத்த தானம் மற்றும் ஆலயங்களில் அபிஷேகம் மற்றும் அன்னதான நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறோம். இப்பொழுது இங்கு செஞ்சி ஒன்றியத்தில் வெள்ளக்குளம் கிராமத்திலே இருளர் குடியிருப்பிலே ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி அன்னதானம் நிகழ்ச்சியை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அதாவது பொதுவாக மக்கள் தலைவருடைய ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்க சொன்னால் யாருமே 40 வருஷத்துக்கு கீழே இல்லை. பொதுவாக சொல்லப்போனால் நான் 1982 மக்கள் தலைவருடைய இதயத்தில் இடம்பெற்றேன். என்னுடைய இதயத்திலே அவரை ஏற்றுக்கொண்டேன். 84 என்னை திண்டிவனத்திலே ஒரு நகரத்தலைவராக பதவி வைத்தார்கள். 86 2017 வரை நகரத்தலைவராகவும் அதற்கு பிறகு மக்கள் மன்றம் ஆரம்பித்த பிறகு நகர செயலாளராகவும் பிறகு 2018 என்ற மாவட்டத்தலைவர் அங்கு தலைவர் உறுப்பினராக என்னை நியமித்தார். அவர் நியமித்ததிலிருந்து இன்று வரை மக்களுடைய சேவகனாக மக்களுக்கு நற்பணிகளை ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர் மூலம் செய்து கொண்டு மக்கள் தலைவருடைய பெயரை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றோம். வாழ்க தலைவர், வளர்க ரஜினி. வணக்கம். செஞ்சி காட் ஒன்றியத்தின் நடத்தப்படுகிற ஏபிள் பிரைமரி பள்ளியில் வெள்ளக்குளம் இருளர் காலனியில் இருக்கிற இந்த இடத்திற்கு இந்த கிராமத்திற்கு தேடி வந்து இவர்களுக்கு உணவளித்து திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாளிலே நாங்கள் எல்லாம் பங்கு கொள்ள முடியாத செய்த ரஜினி ரசிகர் மன்றத்திற்கு இந்த கிராமத்தின் சார்பாக எங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் தினேஷ், பாலாஜி, பிரகாஷ், பிரபாகரன். எல்லாரும் மறக்காம வேற செஞ்சு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.